மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள், மாண்புமிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் சுய உதவி குழுக்கள் நேரடி வங்கி கடன் பெற குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறை 6 மாதம் தவறாத குழு கூட்டங்களை நடத்தி சேமிப்பு செய்து உள்கடன் வழங்கி குறித்த காலத்தில் உள்கடனை திரும்ப செலுத்தி கணக்கு புத்தகங்களை முறைப்படி பராமரித்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அவ்வாறு செயல்பாட்டில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு சுய உதவி கடன் விண்ணப்பத்தின் அடிப்படையில் உடனடியாக கடனுதவி அளிக்கப்பட்டு வருகிறது. அப்படி பெறப்பட்ட சுய உதவி கடன் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆய்வு செய்து தகுதியின் அடிப்படையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 15 நாட்களில் கடன் அனுமதி வழங்கி அதிகமாக வங்கி கடன் இணைப்பை நாங்கள் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நம்முடைய தருமபுரி மாவட்டம் அண்ணன் ஜி கே மணி அவர்கள் கேட்டிருக்கிறார், பெண்ணாகரம் தொகுதியில் தருமபுரி மாவட்டம் தான் முதல் முதல முத்தமிழ் கலைஞர் ஆட்சியில் மகளிர் சுய உதவி குழு தொடங்கப்பட்டது. எனவே கண்டிப்பாக இந்த அரசு விரைந்து இதை செய்ய முடிக்கும். நன்றி. மாண்புமிகு ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல விளக்கத்தோடு கூறிய பதிலை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சமுதாயத்தில் சரிபாதிக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். இந்த பெண்கள் முன்னேற்றம்தான் குடும்பத்தின் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் இதற்கு முன்னால் மகளிர் சுய உதவி குழு வாங்கிய கடன்களை ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2756 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்தது பெண்கள் மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதை போலவே நேற்று கூட நான் பேசிய நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள், வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை செய்தது நேற்று இரவு முதல் இன்றும் கூட தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மகளிர் முன்னேற்றம் தான் குடும்பத்தினுடைய முன்னேற்றம். மகளிர் தான் இந்த குடும்பத்திற்கு வெளிச்சம், நாட்டிற்கு கண்கள் என்ற அடிப்படையிலே தான் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமா என்று சொன்னார்கள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் நாங்கள் நடத்த வந்தோம், இல்லை இதெல்லாம் சொல்லி இதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக எது பாடினார்களே தவிர இந்த பெண்கள் முன்னேற வேண்டாமா என்பதை கருத்திலே கொண்டுதான் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் 1989 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுய உதவி குழுவை முதன் முதலாக தொடங்கினார்கள். அப்படி கலைஞர் தொடங்கிய சுய உதவி குழு என்பது இன்று தமிழ்நாடு முழுவதும் 468,000 சுய உதவி குழுக்கள், 50 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள், இது மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இந்த சக்தி என்பவர்கள் மகாசக்திகள் பெண்கள் எல்லாம் முதலமைச்சருடைய அறிவிப்பை பார்த்து இங்கே வினா எழுப்புவது மட்டுமல்ல நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தான் இப்பொழுது நிதிநிலை அறிக்கையில் 30,000 கோடி கடன் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 5,000 கோடி அதிகம். அதோடு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் 15 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்ற நல்ல அறிவிப்பை வெளியிட்டதற்கு நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றி. அமைச்சர் பதில் சொல்றாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கேட்ட கேள்விக்கு தெளிவாக ஆழமான பதிலை அளித்துவிட்டேன். அதை விட ஆழமான நன்றியை தெரிவித்திருக்கிறீர்கள், அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்படி மகளிர் சுய உதவி குழுக்கள் நாடெங்கும் பரவி இருக்கிற வேளையில் எங்களுடைய பெண்ணாகரம் தொகுதி, தருமபுரி மாவட்டம் உள்ளிட்ட பல இடங்களில் பெண்கள் மாதத்திற்கு 2 முறை 4 முறை கூட்டங்களை நடத்துகிறார்கள். அவர்கள் தெருக்களிலேயும் எங்கேயாவது சாலை ஓரங்களை நடத்தக்கூடிய நிலை இருக்கின்ற காரணத்தால் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கட்டடங்கள் கட்டித்தரப்படுமா என்பதையும் அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள 12,116 கிராம ஊராட்சிகளில்
1260 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி பரப்பளவில் 3 அறைகள், அதாவது ஒரு இ சேவை மையம், ஒரு ஸ்டோரேஜ் ரூம், அதேபோல் ஒரு கழிவறை டாய்லெட் வசதி கொண்ட கிராம ஊராட்சி சேவை மையங்க கட்டிடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மேலும் கூடுதலாக 12,161 கிராம ஊராட்சிகளில் நம்முடைய பெண்ணாகரம் தொகுதியுள்ள தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 237 கிராம ஊராட்சி சேவை மைய கட்டடங்களும் 239 சுய உதவிக்குழு கட்டடங்களும் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இருப்பினும் மாண்பு